இவருடைய வேல் உங்கள் வீட்டுக்கு வந்து வரப்போகுதுங்க. முருகன் வந்து என்னை கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்மளோட கடன் சுமை எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து தீர்றதுக்கும், பணம் வந்து பல மடங்கு பெறுகிறதுக்கும் முருகனை எந்த மாதிரி வழிபாடு நம்ம வந்து மேற்கொள்ளணும், என்ன பதிகம் வந்து படிக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு வழிபாட்டை பண்ணுறோம் அப்படின்னாவே அப்போ வந்து நம்ம சர்க்கோணம் போடுறது ரொம்பவே வந்து சிறப்புங்க. இந்த மாதிரி சர்க்கோணம் வந்து போட்டு சென்டரில் ஓம்னு போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சுக்கணும். சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்து ரொம்பவே இருக்குது அப்படின்னா, நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் அதுவும் இந்த அஷ்டமி வரும் இல்லைங்களா, அந்த நாட்களில் அதாவது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து அஷ்டமி வர நாளில் நம்ம இந்த வழிபாட்டை பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லதுங்க. இல்லை அந்த நாளில் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து பண்ணலாம். மேல உண்மையான பக்தியோட அன்போட நம்ம வந்து இந்த வேண்டுதலை வந்து பண்றப்போ முருகப்பெருமான் நமக்கு நிச்சயமா அதுக்கான பலனை வந்து நமக்கு கொடுப்பாருங்க. முருகப்பெருமானுடைய போட்டோவை எடுத்துட்டு அவருக்கு பிடிச்ச மலரான செவ்வரளி பூக்களால மாலை முடிஞ்சா கட்டிக்கோங்க. இல்ல உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ, மல்லிகைப்பூ இருக்குதுன்னா கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். முருகருடைய வேல் வந்து வீக்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து அபிஷேகம் எல்லாமே வந்து பண்ணி அதுக்கும் வந்து சந்தன குங்குமம் எல்லாமே வந்து வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. கடன் சுமை வந்து குறையறதுக்கு இந்த அஷ்டமி செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய அந்த அஷ்டமியில நீங்க வந்து கடன் கொடுக்க வேண்டியவங்க இருப்பாங்க இல்லையா, நீங்க வாங்கினவங்க அவங்க கிட்ட வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த நாட்கள்ல உங்களோட கடன் வந்து கண்டிப்பா வந்துட்டு குறையுங்க. பல தடைகள் இருக்கு அப்படின்னா முருகருக்கு ரொம்பவும் உகந்த இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை வந்து மேற்கொள்ளணும். இது வந்து செவ்வாய்க்கிழமைகள்ல, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல பண்றது ரொம்பவே வந்து நல்லதுங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோல வந்து சொல்லியிருக்கிறோம், அந்த சுக்கரஹோரை நேரத்துல பண்றது ரொம்பவே வந்து நல்லது. காலை மாலை இரவு மூணு நேரம் வந்து இருக்குங்க. ஆல்ரெடி நான் வந்து வெற்றில தீப வழிபாட்டை பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க, எல்லாமே தெளிவா வந்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதுல முருகருக்கு பிடித்த நெய்வேத்தியம்னு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல். அது இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெத்தலைப்பாக்கு பழம் இதையே வந்து நம்ம நெய்வேத்தியமா வந்து படைக்கலாம். ஆராதனைகள் எல்லாமே வந்து காமிச்சதுக்கு அப்புறமா முருகருக்கு நம்ம இந்த திருப்புகள் வந்து அன்னைக்கு நம்ம படிக்கிறது ரொம்பவே வந்து சிறப்புங்க. இந்த திருப்புகள் நம்ம வந்து படிக்கிறதுனால நமக்கு வந்து செல்வம் வந்து பல மடங்கு பெருகுங்கிறது உண்மைங்க. இந்த திருப்புகள் நான் உங்களுக்காக வந்து பாடி காமிக்கிறேன். ரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக்கசட மூடமட்டி பவவினையில் லேசனித்த தமியன் மிடியால் மயக்க வேணும் கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடகப்புய மீதிரத்ன மணி அணிப்பொன் மாலை செச்சை கமலுமன மார்க்கடப்பம் அணிவோனே கருணமித யாமி குத்த கனமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞானமுக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணுனேத வடிவேலா அருணதல பாத பத்மம் அனுநிதமும் மேதுதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது தித்த அழக திருவேரகத்தின் முருகோனே. இதை படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க, ரெண்டு மூணு டைம் நீங்க வாசிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சரளமாவே வந்து நீங்க வாசிக்க முடியும். இந்த திருப்புகள் வந்து ஆறு டைம் வந்து படிக்கணும். எந்த திருப்புகளை நம்ம பாடல் நம்ம பாடினாலுமே ஆறு முறை வந்து படிக்கணுங்க. இப்போ இந்த திருப்புகள் படிக்கிறது ரொம்பவே வந்து சிறப்புன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வாய் உரையில படிக்கலாம், பிரம்ம முகூர்த்த நேரத்துல படிக்கிறது இன்னுமே வந்து சிறப்பு. அதுக்கப்புறம் முருகனுக்கு உகந்த நாட்களான கிருத்திகை சஷ்டி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகள் நாட்கள்ல நம்ம இந்த ஹோரை நேரங்கள்ல நம்ம படிக்கிறது ரொம்பவே வந்து சிறப்புங்க. கூடுதல் பலனை நமக்கு வந்துட்டு கொடுக்கும் இந்த ஹோரை நேரத்துல படிக்கிறது. வேல் வந்து உங்க வீட்டுக்கு வந்து வரப்போகுதுங்க. என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கிறேன். அதாவது நம்ம சேனல்ல ரெகுலரா வந்து பாத்துட்டு என்னோட வீடியோஸ் வந்து லைக் பண்ணிருக்கணும் நீங்க. அப்புறம் நான் அந்த போட்டிருந்த வீடியோஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லணும். நான் அதுக்கு வந்து கிஃப்டா இந்த மாதிரி வேல் வந்துட்டு கொடுக்கலான்னு இருக்கேங்க. எல்லாருமே வந்து கிவ் அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. புதுசா நம்ம சேனல்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னாலும் நீங்களுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ரெகுலரா நம்ம சேனலுக்கு வந்து நீங்க நான் போடுற வீடியோஸ்க்கு நீங்க லைக் பண்ணணும். உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அது நீங்க வந்து கமெண்ட் பண்ணணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணுங்க, இதுதான் அதோட ரூல்ஸ். எல்லாரும் பார்ட்டிசிபேட், யாரோட கமெண்ட்ஸ் வந்து நிறைய வருது அப்படின்றத நான் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு ஃபைனலா நான் வந்துட்டு வேல் வந்து கொடுக்குறேங்க. இது முருகனே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க சொன்னதா வந்து நினைச்சுக்கோங்க. உங்களுக்குமே இனி வந்து எல்லாமே நல்லதா வந்து நடக்கும். கிவ் அவேல வந்து மறக்காம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வந்து பூஜா வீடியோஸ், வெளியில போகக்கூடிய அந்த விளாக் வீடியோ, குக்கிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்துட்டு வருங்க. நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூமே வந்துட்டு வரும். மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கிவ் அவே இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன், சோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து ஓபன்ல இருக்கும். எல்லாருமே ரெகுலரா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.